சாதாரண வைரஸ் ஃபீவர் தான், சரியா போயிடும். மூணு நாளைக்கு டேப்லெட்ஸ் எழுதி தரேன், சாப்பிட சொல்லுங்க, சரியா போயிடும். சரிங்க டாக்டர். டாக்டர், எஸ், இவங்களுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணணுமா? அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. நான் எழுதி கொடுக்கிற மாத்திரையை கண்டினியூ பண்ணுங்க, அதுவே போதும். தேங்க் யூ டாக்டர். பீஸ் கேஷ் கவுண்டர்ல கட்டிடுங்க. சரி டாக்டர், தேங்க் யூ. வாங்க பாத்துமா. பாத்துமா, மெதுவா. கட்டிட்டு போயிடலாம். அம்மா, பேஷண்ட் பேரு மகாலட்சுமி. டாக்டர் பார்த்துட்டோம், ஃபீஸ் எவ்வளவுன்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சார். டாக்டர், 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 நம்ம மாப்பிள்ள அங்க போயிருக்கு சார். 400 ஃபீஸ் சார். ஓகே சார். வா மகா. டாக்டர், போய் வேகமா தலை. டாக்டர், டாக்டர், என்னாச்சு பா? இன்னும் தெரியல டாக்டர், திடீர்னு மயக்கம் பட்டு விழுந்துட்டாங்க டாக்டர். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். சீக்கிரமா என் சந்தியாக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க டாக்டர். எனக்கு இவ தான் வாழ்க்கையே. இவ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை டாக்டர். ஓகே ஓகே, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. வாங்க உள்ள கூட்டிட்டு வாங்க. என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? பாவம் சந்தியா திடீர்னு மயக்க போட்டு விழுந்துட்டாளேன்னு பதறி போய் ஓடி வந்திருக்க. செத்துட்டா சந்தோஷமானு கேக்குறீங்க? எதுக்கு இப்படி அநியாயத்துக்கு நல்லவமா நடிச்சிட்டு இருக்க? சந்தியா என்ன விட்டு போயிட்டா,
நான் திரும்ப உன்கிட்ட வந்துருவேன் பாக்குறியா? இங்க பாரு, சந்தியா விட்டு போறாளோ போலியோ, நான் உன்ன விட்டு போனது போனதுதான். பாருங்க, நான் உண்மையிலேயே பரிதாபப்பட்டுதாங்க கேக்குறேன். நீங்க நினைக்கிற மாதிரி எந்த கெட்ட எண்ணத்திலையும் கேக்கல. நான் இதை நம்பணும் மாதிரி, நான் இதை நம்பணுமா? நான் தான் நோட்டு விலகி விலகி போறேன்ல, அப்படியே என்னையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க. கால சுத்தின பாம்பு கடிக்காம விடாதுன்னு சொல்லுவாங்க, அப்படியே என்னை கடிச்சு தொலைச்சு போய் நீ. போன்றல்ல முழுங்கறியா? ஒரு பொண்ணு புருஷனுக்காக எதை வேணாலும் விட்டு கொடுப்பா, ஆனா நீ உன் புருஷனுக்காக, புருஷன் சந்தோஷத்துக்காக புருஷனையே விட்டு கொடுக்க பாக்குறியடி. அதான் எங்களால தாங்க முடியல. உங்க அப்பா வந்து பேசினப்ப, உன் அண்ணனுங்க வந்து பேசினப்போ எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன்னு திருப்பி அனுப்பினியே, என்னத்தடி பார்த்த? மகளை யார் கையில புடிச்சு கொடுத்தோமோ அந்த மாப்பிள்ள வேற ஒருத்திய தொட்டு தூக்கிட்டு போறது இப்ப நாங்க தாண்டி பாத்துட்டு நிக்கிறோம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னிய, இப்ப பார்க்க கூடாதெல்லாம் நாங்க தானே பாத்துக்கிட்டு இருக்கோம். இனிமே பாக்குறதுக்கு என்னமா இருக்கு? உங்களை டாக்டர் வர சொல்றாங்க. அபிராமி, உங்க அப்பா உன் அண்ணனுங்க எல்லாருமே உன் புருஷங்கிட்ட பேசி பார்த்துட்டாங்க. ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை நான் வேணா பேசி பார்க்கட்டுமா? நான் பேசினா அவர் கேட்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா? அந்த நம்பிக்கை அப்படியே இருக்கட்டுமா? பேசி கெடுத்துக்க வேண்டாம். இல்ல அபிராமி, ஆபத்து தலைக்கு வந்தா பரவாயில்ல, தாலிக்கு வந்துருச்சு. அம்மா, நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா, வீட்டோட இருந்தா கூட நீ பாத்துக்கிறேன்னு சொன்னா சரின்னு நாங்க அதை பொறுத்துக்கலாம். ஆனா வீதிக்கு வந்துருச்சு, இனிமே நீ விட்டுட்டு இருந்தா இதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்லை. உடனடியா மாப்பிள்ள கிட்ட பேசி இதுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும். அப்பா, இத பாருமா, இது வரைக்கும் நீ சொன்னதை நாங்க கேட்டுக்கிட்டு இருந்தோம், இப்போ நாங்க சொல்றத நீ கேளு, கேட்டுதான் ஆகணும். வாமா போலாம், வாமா போலாம், வா வா. பையன் எப்ப வருவான் பாயலான்னு பாத்துட்டு இருக்கியா? ஏன் கவலை எனக்கு? உங்களுக்கு விளையாட்டா இருக்கா? பின்ன என்ன, அவன் எப்படியும் வந்துருவான், வந்ததும் நீ கத்தி தீக்க போற.
அதுக்கு இப்ப இருந்தே ஏன் டென்ஷனா இருக்க? மா மா சூடா ஒரு கப் காபி கிடைக்குமா? ஏ ஓட்டி பார்த்தா காபி இல்ல தர மாட்டாங்களா? தருவாங்க, ஆனாலும் உன் கையில சாப்பிடுற மாதிரி காபி வருமா? எங்கட போயிட்டு வர? என்னமா கேக்குற? ஓட்டி பார்த்துட்டு வரமா? அது என் கிட்ட சொல்லிட்டு போன காரணம். சொல்லாம போயிட்டு வரியே, அது எங்கன்னு கேக்குறேன். இல்லம்மா ஓட்டிதாம பாத்துட்டு வரேன். ஓட்டி பார்த்தா எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரா வருமானம் வரும், ஆனா உனக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா செலவு வருமாடா? என்ன பாக்குற நீ? ஓட்டி பாக்குறதுக்கு டிராவல்ஸ் கார்ல ஓட்டிட்டு போன? பாத்துட்டீங்களாப்பா? பார்த்தத அம்மா கிட்ட வேற சொல்லிட்டீங்களா? ஆமாம்மா, நான் சுகந்தியோட அவுட்டிங் போயிட்டு வந்தேன். டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? கட்டின பொண்டாட்டி கூட திருட்டுத்தனமா ஊர் சுத்துற ஒரே ஆளு, இந்த உலகத்திலேயே நீ மட்டும்தான்டா இருப்ப. ஊர் அறிய கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம், ஒன்னா சேர்ந்து குடும்பம் நடத்தணும். கூட்டு குடும்பமா இருக்க பிடிக்கலனா தனி குடுத்தனமாவது போயிடணும். அதை விட்டுட்டு நீ இங்க இருந்துட்டு அவ எங்கயோ தனியா இருந்துகிட்டு, நாங்க ஒரு பக்கம் மகனும் மருமகளும் சந்தோஷமா இருக்க வேண்டிய வயசுல இப்படி ஆளுக்கு ஒரு இடத்துல தனித்தனியா இருக்காங்களேன்னு வேதனைப்பட்டுகிட்டு கோயில் கொலோன்னு போய் ரெண்டு பேரும் எப்படியாவது ஒன்னா சேரணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னடானா எங்களுக்கு தெரியாம ரகசியமா ஏதோ லவ் பண்ற மாதிரி ஊர் சுத்திட்டு இருக்கீங்க. அசிங்கமா இல்ல உனக்கு? அசிங்கமா இல்ல, கோமாளித்தனமாவும் குழப்பமாவும் இல்ல இருக்கு. உங்களுக்கு இப்ப கோமாளித்தனமா இருக்கும், போக போக தெரிஞ்சுப்பீங்க நான் எவ்வளவு புத்திசாலித்தனமா நடந்துக்கிறேன்னு. இதுல என்னடா புத்திசாலித்தனம் இருக்கு? ரகசியமா அவளை கூட்டிட்டு ஏன்டா ஊர் சுத்துறன்னு கேட்டா அதுக்கு சரியான பதில சொல்லாம ஏற்கனவே குழப்பத்துல இருக்கிற எங்களை மறுபடியும் குழப்பி விடுற? அம்மா நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு நான் சொல்லாமலே உங்களுக்கு புரியும் பாருங்க. சொல்லாமலே எப்படிடா புரியும்? நான் எது பண்ணாலும் அதுல ஒரு காரணம் இருக்குமா? அதான் என்ன காரணம்னு கேக்குறேன். இப்ப எதுவும் உங்ககிட்ட நான் சொல்ல முடியாது. என்ன காரணம்னு நான் சொல்லாமலே நீங்க புரிஞ்சுப்பீங்க. அதுதான் உண்மை. என்னங்க இவன் தலையும் இல்லாம வாலும் இல்லாம பேசிட்டு போறான்? உன் மகன் தானே, வேற எப்படி நடக்க போற ஒண்ணா டாக்டர் உன டென்ஷனா கூட ரிலாக்ஸா இருக்கணும் சொல்லிருக்காங்க. ப்ளீஸ் கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. ஓ ரிலாக்ஸ்டா இருந்தா அவங்க என்ன காப்பாத்திடுவாங்களாமா? இல்ல சாவதான் தள்ளி போட்டுருவாங்களா? சந்தியா பைத்திய மாதிரி பேசுற. சந்தியா டாக்டர் உன பெட் ரெஸ்ட்ல இருக்கணும், அப்சர்வேஷன்ல இருக்கணும் சொல்லிருக்காங்க. டாக்டர் சொன்னா நம்பணும் சந்தியா. ஹே உள்ள இழுக்கிற மூச்ச வெளியில விடுவோமா? வெளியில விட்ட மூச்ச உள்ள இழுப்பமான்னு நானே ஒவ்வொரு நிமிஷமும் சந்தேகப்பட்டு மூச்சு விட்டுட்டு இருக்கேன். நான் யாரு சொல்றது நம்ம தயாரா இல்ல. எனக்கு நாள் நெருங்கிருச்சு கல்யாணம், அது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்ப எதுக்கு ரெண்டு பேரும் எமோஷனலா ஆறீங்க? நான் ஏத்துக்கிட்டேன், தயாராயிட்டேன். ஆனா உண்மைன்னு தெரிஞ்சும் உங்களால ஏத்துக்க முடியல, ஏத்துக்க தயாராவும் இல்ல. அதனாலதான் இப்படி பதறீங்க. கல்யாணம் எனக்கு ஏதாவது ஆகறதுக்குள்ள உனக்கு ஏதாவது செஞ்சாகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்.
சும்மா ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு சாவுக்கு காத்துட்டு இருக்க நான் தயாரா இல்ல. அதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இத்தனை நாள் நீ பட்ட வேதனை அவமானம் இதெல்லாம் வீணாயிடக்கூடாது. அபிராமி உன்னை விட்டு விலகணும்னு நீ நடத்துற இந்த நாடகத்துல தெரவ எழுந்துடக்கூடாது. என் உயிர் போறதுக்குள்ள நீ நினைச்சது நடக்க நான் ஏதாவது பண்ணியே ஆகணும். வாட வீட்டுக்கு போலாம். ஏய் இன்னும் உளறா, இன்னும் பேசுறாய். டாக்டர் ரெண்டு மூணு நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க. உன்ன நான் தான் நிரந்தரமா ரெஸ்ட் எடுக்க போறேனே, அப்புறம் எதுக்கு? எல்லா வேலையும் முடிச்சிட்டு ஒரே அடியா கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இப்ப வா கல்யாணம், வா கிளம்பலாம். சம்மந்தி, சம்மந்தி வாங்க. சம்மந்தி வாங்க. சம்மந்திமா இருக்கட்டும் இருக்கட்டும், உட்காருங்க. எப்படி இருக்கீங்க சம்மந்தி? சம்மந்தியா? அந்த வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாம போயிடுமோன்னு பயமா இருக்கு.